இஸ் ஓகே நவ் ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு ரம்யமான இடத்துல பியூட்டிஃபுல் பிளேஸில் என்ஜாயபிள் கோர்ஸ் என்ஜாயபிள் முகாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த கேம்பை பற்றி ஒரு ஸ்மால் ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். பகவத் ஐயா ப்ரோக்ராம் இஸ் எ ஞான முகாம் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் எந்த எக்ஸசைஸும் கிடையாது. ஒரு தியானம் பண்ணணுமோ இல்லை வேறு வகையான எக்ஸசைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி வகை எதுவுமே கிடையாது. இது ஒரு ஞான தெளிவு பெற கூடிய ஒரு முகாம். இது ஐயா அவங்க பகவத் ஐயா வந்து நடத்துவாங்க. பகவத் ஐயா ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் கோர்ஸுடைய ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷனும் நான் கொடுக்குறேன். இப்போ பகவத் ஐயா அவங்க வந்து திருச்செந்தூர் என்ற இடத்திற்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தாங்க. அவங்க வந்து படிக்கும்போது ஆர்டினரி சைல்டு, அப்படின்னா ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இல்லை, ஒரு சாதாரண மாணவன். என்ன கலாட்டா பண்ணுவானோ எங்கே போவானோ அந்த மாதிரி இருந்து தான் வளர்ந்தார். படிப்பில் கூட அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் அந்த ப்ளஸ் டூ என்கிற கோர்ஸுக்கு பியூசிங்கிற ஒரு கோர்ஸ் உண்டு. அந்த கோர்ஸில் அவர் ஈவன் ஃபெயில் கூட ஆனார். அதுக்கப்புறம் வந்து அவங்க பிஏ படித்து முடிச்சுட்டு லா சேர்ந்தாங்க. லா சென்னையில் போய் சேர்ந்தாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அப்படி தான் படித்தாங்க. லா படிக்கும்போதே அவங்களுக்கு மேரேஜ் கூட பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் எப்படி ஞானம் வந்தது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இயற்கையிலே நமக்கு வருது. அவருக்கு ஆரம்பத்திலிருந்த இந்த ஞானத்தை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த மெடிடேஷன் அதற்கு சம்பந்தப்பட்ட ஞானிகள் புத்தகங்களை படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணர், ரமணர், ஜெய கிருஷ்ணமூர்த்தி இவங்க புக்கெலாம் அவங்க படிக்கிறது உண்டு. ஸோ பேசிக்கலி ஞானம் வந்து அடையணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் தியானமெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணி அதனால் இந்த பரவச நிலையெல்லாம் நிறைய அடைஞ்சிருக்காங்க. பரவச நிலை அடைஞ்சதில் வந்து அவங்களுக்கு உடம்பிற்கு பாதிப்பு வந்தது. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு. பரவச நிலை வந்தால் எல்லோரும் சந்தோஷமான நிலை, நல்ல ஹாப்பியஸ்ட் கண்டிஷன். பரவச நிலை வந்தது, நிறைய இருந்தது. இருந்தாலும் அவருக்கு உடம்புக்கு வந்த பிரச்சனை வந்து டாக்டர்கிட்ட போனாலும் அது வந்து குறைக்க முடியலை. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ட்ரையல்ஸ் எடுத்து பார்த்து அவர் பரவச நிலை வந்து மெடிடேஷன் வந்து ஞானத்தை கொடுக்கறதுக்கு வழி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். அந்த மெடிக்கல் டாக்டர்ஸ்கிட்ட போய் அதிலேருந்து வர தொந்தரவை வந்து குறைக்கக்கூட அவங்களால் ஈஸியாக முடியலை. அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனார். அது கஷ்டப்பட்டு போய் தான் அவரை மாற்றி இறங்கி வந்தார். ஸோ தியானத்தினால ஞானம் அடைய முடியாது அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி அவர் 40 வருஷமாக ட்ரை பண்ணி கடைசியிலே அவருக்கு ஞானம் அடைஞ்சது. ஸோ அந்த ஞானம்னா என்ன, விடுதலைன்னா என்ன, அதை தெரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் வந்திருக்கீங்க இந்த கோர்ஸுக்கு. ஐயாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஒரு 4 பாட்டாக இருக்கும். ஸோ அந்த 4 பாட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன வித்தியாசம் இந்த கோர்ஸுக்கும் மற்ற இடத்துலுடைய கோர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே வந்து முகாமில் எந்த எக்ஸசைஸும் இல்லை, அது சொல்லியாச்சு. இது தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைஃப் லாங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, இது ஒரு செகண்ட் ஸ்டேஜு,
அந்த மாதிரி சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணியாச்சுன்னா போதும், நீங்கள் திருப்பி இங்கே கூட வர வேண்டியதில்லை அப்படிம்பாங்க ஐயா. அப்படின்னா என்னன்னா, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீங்க, ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு SSLC R+2 என்னமோ படிக்கிறீங்க, அப்படி படித்த பிறகு ஸ்கூலுக்கு திரும்பி போகிறோமா நம்ம? இல்லை. அதே மாதிரி தான் அவங்க ஐயா கூட இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் இங்கேருந்து ஞானம் இங்கே ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஞானம் அடைஞ்சிடுவீங்க, நீங்கள் ஞானியாகிடுவீங்க. திருப்பி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். இது ஒரு முதல் கண்டிஷன், முதல் பகுதி. ரெண்டாவதாக வந்து, இந்த ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க. ஞானம்னா என்ன, வேறு புக்கு படிச்சிருப்பீங்க, வேறு ஞானியை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ அவங்க கருத்துக்கள் உங்கள்கிட்ட வச்சுருந்தாலும் ஓப்பன் மைண்டாக இருந்து இதை கேளுங்க. ஐயாவுடைய கருத்தை முதல்ல கேளுங்க. கேட்டிங்கன்னா புது கருத்துக்களை நீங்கள் வாங்கிக்க முடியும். அது வாங்கிறதுனால உங்களுக்கு வேறு மாதிரி கருத்துக்கள் தெரிய ஆரம்பிக்க முடியும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்னா, ஐயாவுடைய டீச்சிங்ஸ் வந்து ஒன்லி பை புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தட் தான், ஒன்லி புரிதல் மெத்தடில் தான். இதை இதை பண்ண அதை பண்ணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் அந்த மெத்தடில் அது பண்ணுறது. நாலு டாப்பிக்கில் அவங்க கவர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட் டாபிக் வந்து புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது வந்து அகம் புறம். முக்கியமான ஐடியா என்னென்னா, உங்களுக்கு ஞானம்னா என்னன்னு புரியணும், அப்புறம் விடுதலைன்னா என்னன்னு புரியணும், எதை பண்ணானா எதை செஞ்சானா எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இந்த ப்ரோக்ராமில் கிடைக்கும். இதில் முக்கியமாக எனக்கு கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆர் இதில் ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஐயாவோட ஃப்ரீயாக பேசலாம், ஃப்ரீயாக கொஸ்டின் கேட்கலாம். இங்கே வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். என்ன, ஃப்ரீயாக கொஸ்டின் கேட்கலாம், ஐயா வந்து ஃப்ரீயாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது ஒரு வித்தியாசமான பாயிண்ட்டு. அதை வேறு எங்கேயாவது நடக்கக்கூடியதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம். எந்திரிப்போம், மார்னிங் ஒரு வாக்கிங் போகிறோம், வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், அப்புறம் ஐயா வந்து அடுத்தது ஓடுறது ஒன்றும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்கும். ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டயக்னோசிஸ் ஆகி உங்கள் கூட இருந்து நீங்கள் வந்து அனுபவித்து அதனால் வர்ற கேள்விகள் இங்கேயே கேட்கலாம். மினிஸ்டர் இருக்கும், யாராவது கேள்வி கேட்பாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டதுக்கு ஐயா என்ன பதில் சொல்கிறாரு, அதை நீங்களே டைரெக்டாக வீட்டிலிருந்தே கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் வந்து நிறைய வருஷம் தியானம் பண்ணியிருக்கேன், தியானம் பண்ணதில் எனக்கு வந்து ஞானம் கிடைக்கல, நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்கள். அப்புறம் ஐயா வந்து நிறைய புக்கு எழுதியிருக்காங்க, அந்த புக்ஸு வந்து நாளைக்கு உங்கள் புக் ஷாப் கூட ஓப்பன் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த புக்ஸ் கூட வாங்கி படிக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும், அது பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.